ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நமஸ்தே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பாட் உன்னிஸ் சரல் ஹிந்தி பர்ஷியா புக்கில் பாட் உன்னிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போயம் கொடுத்துருக்காங்க இந்த போயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் மைம் மைம்பி பனுங்கா காந்தி அப்படின்னா நானும் காந்தியாவேன் ஆவேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மைம் அப்படின்றால் நான் பி அப்படின்னா ஆல்சோ நானும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் கூட பனுங்கானா ஆவேன் காந்தி மைம் பி பனுங்கா காந்தி சதா சத்தியக்கா பாலன் கற்கே சதா அப்படின்னா ஆல்வேஸ் எப்பொழுதுமே சத்தியம் அப்படின்னா உண்மை எப்போவுமே உண்மையை பாலன் கற்கே ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே உண்மையை சொல்கிறது உண்மையை ஃபாலோ பண்ணுறது ஸோ அதுதான் சொல்கிறாங்க அடுத்து சதா அஹிம்சாக்கா பாலன் கருத்தே ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம் அஹிம்சையை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் வருத்தப்படக்கூடாது வருத்த பட வைக்கக்கூடாது அதுதான் சொல்கிறது அஹிம்சா ஸோ வயலன்ஸ் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா வன்முறையை நம்ம பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் எப்போவுமே நாம் என்ன பண்ணுவோம் அஹிம்சா அஹிம்சா வழியில் ஃபாலோ பண்ணுவோம் சதா அப்படின்னா ஆல்வேஸ்னு அர்த்தம் அஹிம்சா அப்படின்றா அஹிம்சா அப்படிங்கிறது தான் தமிழில் அஹிம்சை சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் க பாலன் கற்கே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு சதா ரகுபதி ராகவ காக்கே எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் ரதா ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டை எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்பார் மகாத்மா காந்தி அதே மாதிரி இவரும் நாமளும் என்ன பண்ணுவோம் சதா ரகுபதி ராகவ காக்கே பாடிக்கிட்டே சதா சப்சே பியாரு கற்கே நாமளும் எப்பவும் என்ன பண்ணுவோம் எல்லோருக்கிட்டேயும் அன்பு காட்டிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி மைம்பி பனுங்கா காந்தி ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நானும் காந்தியாக மாறுவேன் அப்படிங்கிறதா இந்த போயம் ஓகேங்களா ஒரு வாட்டி கூடவே படிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதா சத்ய கா பாலன் கர்கே இப்போ இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா தாவும் யாவும் ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்குது இத் ய அப்படின்னு படிக்கணும் ஓகேங்களா சதா அஹிம்சா அ ஹி இருக்கு மேலே புள்ளி இருக்குது அஹிம்சா க பாலன் கற்கே அந்த புள்ளியை இம்மன் படிக்கணும் அஹிம்சா கா பாலன் கற்கே சதா ரகுபதி ராகவ காக்கே எப்போவுமே ரகுபதி ராகவன் பாடிக்கிட்டே சதா சப்சே பியார் கற்கே எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பு காட்டிக்கிட்டேன் மைம்பி பனுங்கா காந்தி ஸோ நானும் காந்தியாக மாறுவேன் அப்படிங்கிறது தான் இந்த போயும் ஸோ படிங்க இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மைம் பனுங்கா ராம் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் ராமனாவேன் அப்படிங்கிறது தான் எப்படி ராமனாக மாறுறது மா தீர் என்ன சொல்றாங்க தேதோ அம்மா எனக்கு என்ன கொடுங்க வில்லு அம்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மைம் பனுங்கா ராம் நான் ராமனாவேன் ராமனே கி தேவோங்கி ரக்ஷா ராமர் என்ன பண்ணார் தேவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் மைம் கருங்கா தேஷ்கி ரக்ஷா நான் என்ன பண்ணுவேன்னா நாட்டுக்கு பாதுகாப்பு தருவேன் நாட்டை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது தான் ஸோ மைம் பாஸ்ட் பாத்தீங்கன்னா மைம் பனுங்கா ராம் நான் ஆவேன் அப்படிங்கிறது தான் பனுங்கான ஆவேன் மா பான் தீர் தேதோ மைம் பனுங்கா ராம் ராம் நே கி ரக்ஷா மைம் கருங்கா தேஷ்கி ரக்ஷா நான் வந்து நாட்டை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ரெண்டாவது போயம் இதில் இன்னொரு பாட்டும் இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மச்லி அவரு பேடோம் சே சீக்கோ அதாவது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கிட்ட மச்சலி அப்படின்றது மீன் அவர்னா மற்றும் பேடோம் அப்படின்னா மரங்கள் மரங்கள் கிட்ட இருந்து சே அப்படின்னா மரங்கள் கிட்டே இருந்துன்னு அர்த்தம் சீகோ கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சிலே சே சீகோ மீன்கிட்ட கற்றுக்கோங்க ஸ்வதேஷ் கேலியே தடப் தடப்கர் மருணா அதாவது ஸ்வதேஷ் அப்படின்னா தாய் நாட்டுக்காக நம்முடைய நாட்டுக்காக காக அந்த கேலியே அப்படின்னா காகன்னு அர்த்தம் தடப் தடபக்கர் அப்படின்னா துடி இறந்து போகிறதுக்கு ஒரு மீனை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து போட்டிங்க அப்படின்னா துடி துடித்து இறந்துடும் ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம துடி துடித்து சாகிறதுக்கும் தயாராக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க பஜ்ஜடுக்கே பேடோஸே சீக்கோ அதாவது இலையுதிர்கால மரங்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இலையே இருக்காமல் முட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட என்ன இருக்கும் அடுத்து வரப்போகிற அந்த நல்ல ஒரு சீசனுக்காக அந்த வசந்த காலத்தில் அழகாக இலையெல்லாம் பச்சை பசியில் வரும் அதை நம்பி ஒரு தைரியமாக இருக்கும் அது அதுதான் சொல்கிறாங்க துக்கு மே தீரஜ் தர்ணா ஸோ கஷ்டம் வரும்போது தைரியத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த இலையுதிர்கால மரங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க பஜ்ஜட் அப்படின்னு சொன்னால் இலையுதிர்காலம் கே பேடும் அப்படின்னா இலையுதிர் இருக்கக்கூடிய மரங்கள்கிட்ட இருந்து சீக்கோ கற்றுக்கோங்க துக்குமே தீரஜ் தர்ணா ஸோ வருத்தப்படும் போது கூட என்ன பண்ணணும் தைரியமாக இருக்கிறது கஷ்டமான காலங்கள் வரும்போது தைரியமாக இருக்க எங்கே கற்றுக்கணும் பஜ்ஜடுக்கு பேடும் சே சீ கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மச்லீஸ்ஸே சீகோ ஸ்வதேஷ் கேலியே தடப் தடப்கர் மரணா அதே மாதிரி பஜ்ஜட்கே பேடோ சே சீகோ மரங்கள் மரங்கள்கிட்டருந்து கற்றுக்கோங்க துக்குமே தீரஜ் தர்ணா அதாவது கஷ்டம் வரும்போது தைரியமாக இருக்கிறது ஸோ இதுதான் வந்து இந்த தேர்டு போயம்னுடைய மீனிங் ஒரு வாட்டி படிங்க ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி தொடர்ந்து பாடங்கள் பார்க்கறதுக்கு குமார் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்